ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பட்டிக்காட்டு பயில. நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து மீன் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது பற்றி வீடியோக்கள் நிறையவே எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி இந்த வீடியோக்கு கீழே லிங்கில் இருக்கும், அந்த வீடியோ நீங்கள் முதல்ல பாருங்கள். அந்த இடத்து அந்த வரிசையில் வந்து அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா நெல் வளர்க்குறாரு, ஸ்ப்ரிங்க்ளர் யூஸ் பண்ணுறாரு, ரெயின் கன் யூஸ் பண்ணுறாரு, கோழிகள் வளர்க்குறாரு, மீன் வளர்க்குறாரு. அது போக டிவி மெக்கானிக், ஏசி, ஏர் கூலர் மெக்கானிக், நிறைய மில்ஸ் விஷயங்கள் அவர் பண்ணுறாரு. சப்போட்டா சுட்டின் வாசனை எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ஸோ வந்து இவர் வந்து ஒரு மல்டிநேஷனல் அப்படின்றதாக சொல்லலாம். இந்த வீடியோ எல்லாமே நாங்கள் முழுமையாக எங்களால் வந்து ஒரே பதிவில் எடுத்து போட முடியல. ஸோ செப்பரேட் செப்பரேட் எடுத்து போட வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பின்னால் ஓடிட்டுருக்க ஸ்ப்ரிங்க்ளர், இந்த ஸ்ப்ரிங்க்ளர் மெத்தடை வந்து எந்த மாதிரி போடணும், எந்தெந்த ஸ்பேஸ் விட்டு எப்படி போட்டால் தண்ணி கரெக்டான முறையில் கவர் ஆகும், செலவு கம்மியாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்து அண்ணன் அவரோட அனுபவத்தை நம்ம சொல்ல வந்திருக்காரு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர் போடுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி உங்களோட அனுபவத்தை நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினா அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே வணக்கண்ணே, நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே இங்கே வந்து மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அன்றைக்கே வரும்போது வந்து ஸ்ப்ரிங்க்ளர் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். இப்போ வந்து நம்ம எடுக்க வந்திருக்க வீடியோ வந்து ஸ்ப்ரிங்க்ளர். இந்த ஸ்ப்ரிங்க்ளர் வந்து எந்த மாதிரி போடணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்ளர் போடணும்னா அந்த இடத்தோட சொல்லுவாங்களே அந்த அளவுகள் எப்படி தேர்வு பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அனுபவத்தை சொல்லுவாங்கண்ணே. இது வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள ராமலிங்கபுரம் ரோட்டில் வச்சுருக்கிறேன், நான் பண்ண வச்சுருக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு சுமார் ஒரு 5 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டில் ஸ்ப்ரிங்க்ளர் கொடுத்தாங்க மானியத்தில். அவங்க வந்து கருப்பு பைப்பு கொடுத்தாங்க, ஸ்ப்ரிங்க்ளர் 5 கொடுப்பாங்க, இல்லை இப்போ 6 கொடுப்பாங்க ஸ்ப்ரிங்க்ளர். அது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதில் ஒரு லாக்கு போயிடும், வாசல் போயிடும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. நானும் வச்சு பார்ப்போம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த 5 ஸ்ப்ரிங்க்ளரை மாற்றி நகட்டணும். 20 அடிக்கு ஒன்று போடணும் மாற்றி நகட்ட வேண்டியது இருக்கும். ஒரு 20 போடுறோமா அடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் இப்படி மாற்றி போட வேண்டியிருந்துச்சு. இது எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு மாட்டுத்திறனாளி, இதை செய்திக்குள்ள ஓயாமல் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நான் என்ன செஞ்சேன், இதை பெர்மனண்ட்டாக பண்ணணும், எவ்வளோ செலவு வரும் அப்படின்னு நானே ஒரு கால்குலேஷன் போட்டேன். ஒரு ஏக்கருக்கு 22 ஒரு பைப் போட்டேன். 22 அடிக்கு ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் நட்டினேன். சரிங்கண்ணா, 22 ஸ்ப்ரிங்க்ளர் போட்டேன். 40 கேப்பு, 80 அகலத்தில் 2 லைன் வச்சேன். 80 அகலம், 22 நீளத்தில் 2 ஸ்டெப் வச்சேன். அப்போ இந்த சைடு அடிக்கிறது இங்கே கவர் ஆகும், இந்த சைடு அடிக்கிறது இங்கே கவர் ஆகும். 20 கவர் ஆகும், 20 சுற்றளவு. அப்படிங்கும்போது இந்த ஸ்ப்ரிங்க்ளர் இங்கே அடிக்கும், இந்த ஸ்ப்ரிங்க்ளர் இங்கே அடிக்கும். அது ஒரு 20, இது ஒரு 20, ரெண்டுமே முட்டிடும். ஆமாம், முட்டிடும். அப்படிங்கும்போது எந்த இடமும் உங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கு. ரெண்டாவது ஸ்ப்ரிங்க்ளர் போகிறதுனால என்ன பயன் கேட்டிங்கன்னா, A to Z, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேடு தாவு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. எல்லா இடமும் ஒன்றோட ஈவனாக தண்ணி பாஞ்சிடும் எல்லா இடத்துலையும் ஈவனாக தண்ணி பாஞ்சிடும். மேட்டில் தண்ணி வயல, தாவில் தண்ணி வயல் அப்படிங்கிற பேச்சு கிடங்க கிடையாது. சுட்டு நீர் போட்டோம்னா நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அங்கே தான் பாயும். இது வந்து நல்லா பரப்பில் சுற்றி எல்லா இடத்தையும் எடுத்துக்கும், சுற்றி பாயும். இப்போ வந்து ஸ்ப்ரிங்க்ளர் போகிறீங்க, சரி, மோட்டர்லேருந்து நம்ம கொண்டு வரும்போது வந்து நம்ம மோட்டரோட முதல்ல அந்த ஹார்ஸ் பவர் எவ்வளோ, HP எவ்வளோ இருக்கணும்? இப்போ நான் வந்து இது 3 HP சிங்கிள் 3 phase போட்டிருக்கேன். சாரி, 3 HP சிங்கிள் பேஸ் போட்டிருக்கேன். அப்போ 3 HP சிங்கிள் பேஸு நான் போட்டிருக்கிறேன்னா, அதில் ஒரு ஸ்டெப்புக்கு 16 ஸ்ப்ரிங்க்ளர் ஓட வர்றேன். ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு தடவைக்கு, அதாவது 16 பிரிச்சு வச்சிருக்கேன். கேட்வால்வு தான். சரிங்கண்ணா, அந்த 16 ஒரு 16 ஸ்ப்ரிங்க்ளர் ஓடுறதுக்கு ஒரு கேட்வால்வு. அப்போ ஒரு 1/2 ஏக்கர் ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் பாயும், நெக்ஸ்ட் அடுத்த 1/2 ஏக்கர் ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் பாயும். அப்போ ஒரு ஏக்கருக்கு மொத்தம் 16 போட்டிருக்கீங்க. அதுல வந்து 16 முதல் அடுத்து 16 திறக்கிறீங்க. இப்போ வந்து அங்க மோட்டர் இருந்து வரக்கூடிய அந்த மண்ணுக்கில பச்சிருக்கலாம் PVC பைப், அதோட இன்ஜி எவ்வளவு நேரம்? இது 4 kg போட்டிருக்கேன். 4 kg போட்டு 2 ஓசு 4 kg மோட்டர் வந்து 2 தான் வருது. மோட்டர் வந்து 2 இப்போ அந்த மேல அங்கங்க தூக்கி தூக்கி விட்டுருக்கல சின்ன சின்னதா, அதெல்லாமே 2 தான். இது ஃபுல்லா 1 1/2 3/4 இல்லை, கீழே வந்து 2 3/4 ரெண்டுக்கு ரெடிஷர் போட்டு 3/4 போட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்க்ளர் இந்த மெத்தட் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்ளர் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் உடனே? பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்ளர் ஒரு சுற்றி தண்ணி உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, நீ பார்த்துருக்கீங்களா? அந்த பிளாஸ்டிக்ல மரத்தில் இருக்கு, பிளாஸ்டிக்ல இருக்கும் அந்த மாதிரி கேட்குறீங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்காது, நீ ஆகா தூரம் கிடைக்காது. அது வந்து ஒரு ஒரு 5-2 மீட்டர் 3 மீட்டருக்குள்ளே தான் விழுகும். ஆமாம், அது கரெக்ட். இது வந்து 20 மீட்டர் 5 மீட்டர் 6 மீட்டர் போகும். அப்படி நம்மளுக்கு ஏரியா கவர் ஆகணும் இல்லையா?
சுடப்படுவாங்களுக்கு. அதனால நான் பார்த்துருக்கிறேன், அதை நான் யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணது ஆனால் அது வந்து அது வந்து எதுக்கு போகலான்னு அந்த கோ4 கோ5 இந்த மாட்டு தீவனம் அதுகளுக்கு அங்கங்கே நட்டி வச்சா யூஸ் ஆகும். யூஸ் ஆகும். சரி, இப்போ வந்து ஸ்ப்ரிங்க்ளர் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஏக்கருக்கு எவ்வளோ செலவும் கரெக்டாக எல்லாருமே வந்து கேட்க முடியுமா? நானும் சொட்டிநீர் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம், எங்கள் சேனலில் பார்த்து வீடியோ பார்த்து எங்களை கால் பண்ணி நாங்களும் 30 இடத்துக்கு மேலே சொட்டிநீர் போட்டு கொடுத்துருக்கோம். எங்கிட்ட அவங்க கேட்குற முதல் கேள்வி எவ்வளோ செலவாகும், அதாவது எஸ்டிமேட், அதாவது 22 அடிக்கு ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் போடுறோம் 1 ஏக்கரில். ஆமாம். அப்போது 8x16 ஸ்ப்ரிங்க்ளர் போட்டிருக்கோம், 16 மரம் 32 போட்டிருக்கோம். அப்போ 32 பைப்பு வாங்கிக்கோங்க பிவிசியில். அப்போ 40 பைப்பு வாங்கணும். ஏன்னா 22 அடிக்கு ஒரு பைப் போடுறோமா, 22 அடிக்கு ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் போடுறோம். அப்போ 40 பைப்பு பிவிசி பைப் வாங்கணும். என்ன 45 பைப் வாங்கணும், 2 இன்ச் பைப் 2 இன்ச் பைப் 2 இன்ச் 40 பைப் வாங்கணும். 40 பைப் வாங்கிட்டு அதுக்கு டி எல்லு எல்லாம் அதுக்குள்ளே செட்டாக வாங்கிக்கிறணும். வாங்கி எடுத்து வச்சுட்டு 40+ மொத்தத்துக்கு இந்த இது வந்து லென்த்துக்கு குறுக்க நம்ம கேட்டோல வைக்கிறோம்ல, கேட்டோல வைக்கிறதுக்கு ஒரு 5 பைப்பு, மொத்தத்துக்கு 50 பைப்பு. அது வந்து ஒரு இடத்துக்கு மாறும். இப்போ உங்கள் தோட்டம் வந்து அடி டிஃப்ரெண்டாக மாறும் மாறும். அது மண்ணுக்கில் பைப் 50 பைப்பு வாங்கியிருக்கிறேன். அவர் ஒரு பைப் வந்து வெளியில் வாங்கினோம்னா ஒரு பைப் 360 ரூபா 360 ரூபா பிவிசி பைப் 2 இன்ச் பைப் 360 360 கேஜி தகுந்த மாதிரி இருக்கு இருக்கு. ஆமாம். நான் வந்து என்ன செஞ்சேன்னு கேட்டேன்னா, நம்ம பொரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் சப்சிடியில் கொடுத்தாங்க, சப்சிடியில் அதாவது 40,000 ரூபா பிவிசி பைப்பு, 36,800 ரூபா பைப்பு சப்சிடியில் கருப்பு வசம் கொடுப்போம், இதுவும் கொடுக்கும் கொடுக்குறாங்க. அதாவது 36,800 ரூபா பைப்பு நம்ம மானியம் போக 20,300 ரூபா நான் கட்டினேன். அப்போ எனக்கு ஒரு பைப்பு வந்து ஒரு 180-200 ரூபாய்க்குள்ள உள்ளது ஒரு பைப்பு. ஆமாம். அப்போ நம்மளுக்கு மானியத்தை பைப் வாங்கிக்கிறோம். வாங்கி ஸ்ப்ரிங்க்ளர் பூரா மேவும் நான் நாகார்ஜுனா கம்பெனியில் வாங்கினேன். நாகார்ஜுனா கம்பெனியில் ஸ்ப்ரிங்க்ளர் ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் என்ன ரேட் வரும்? அதாவது நீங்கள் மெட்டலில் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் 400 ரூபா 400 ரூபா. இதே நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கினா ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் 100 ரூபா. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்? மெட்டலும் இதுக்கும் அதாவது ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஒரு இல்லை லைஃப் இருக்கு, அதாவது ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. காசு தான் பிரச்சனை. காசு அதாவது பிளாஸ்டிக்கில் உள்ளதும் மெட்டல் உள்ளதுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மெட்டல் உள்ளது வந்து நீங்கள் அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதை கலட்டணும், என்ன என்ன போட்டு வைக்கணும். இந்த பிளாஸ்டிக் அது தேவையில்லை. தேவையில்லை. என்ன சொல்கிறீங்க? ரெண்டாவது காஸ்ட் கம்மி, 120 ரூபா தான். நம்ம யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணிட்டு டக்குனு வேணாலும் எடுத்து கீழே போட்டலாம், போட்டு வேறு புதுசு வாங்கிக்கலாம். ஆனால் அது போகலை. இப்போ நான் 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஓடிட்டு தான் இருக்கு. ஓடிட்டு இப்போது ஃப்ரிங்க்ளர் சொட்டிநீர் போட்டால் அடைப்புகள் வரும். இந்த ஃப்ரிங்க்ளர் ஏதாவது அடைப்பு வந்துடும், பாசம் அந்த மாதிரி ஏதாவது அடைப்பு வரும், அடைப்பு வரும். அதுக்கு தான் அவங்க மேலே வச்சிருக்கேன் பிளாஸ்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. லாக்கை எடுத்துகிட்டு ஒரு குச்சி வச்சு குத்திட்டு திருப்பி அந்த லாக்கை போட்டு மாட்டி விட்டலாம், மாட்டி விட்டலாம் அந்த டஸ்ட் எல்லாம் வெளியே ஓடிடும், வெளியே ஓடும். இதே மாதிரி சப்போஸ் இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அப்படி ரொம்ப வருதுன்னா ஸ்ப்ரிங்க்ளரே கலட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு உள்ள இருக்க டஸ்ட் பூரா மண்ணோட வெளியே வந்துடும். இப்போ ஃப்ரிங்க்ளரில் வந்து இப்போ நம்ம சொட்டிநீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வெஞ்சூரிலேயே உரம் கொடுத்துடலாம். இதில் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆமாம், யூஸ் பண்ணுறோம்ல, யூஸ் பண்ணுறோம். இதில் அது இதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா மேலே பஞ்சிருந்தாங்க, அதெல்லாம் மோட்டர்லேருந்து வருதுல்ல, அந்த டேங்க்ல உர டேங்க்ல கொடுத்து அடியில் கொடுத்து மேலே ஓடி நம்ம உரத்தை உள்ளே போட்டு மேலே அவுட்லைன் எடுத்து அவுட்டில் கொடுத்துறோம். கொடுத்துட்டு ஊடல கேட்டோல வச்சு லைட்டாக அரை கேட்டோல வச்சுட்டோம்டா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உரத்தை புறம் கலக்கி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரிங்கில் புறமா நான் அப்படி தான் இந்த உரம் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், உரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் இப்போ நானும் ஒரு மெத்தடில் யோசிச்சு, நீ சொன்ன மாதிரி ஒரு கேன் வச்சு அந்த போகிற வால்வா அரை டேங்க் கட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் தண்ணி எடுத்துரு, அந்த வால்வை குறைச்சோம்னா நமக்கு எடுத்துட்டு. சரி, இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்க்ளர் வந்து எந்தெந்த பயிர்கள்லாம் போடலாம்? ஏன்னா எல்லா பயிர்களுக்கு போட முடியாது, பூக்கள் உதிர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி எல்லாத்துக்குமே போடலாமா எப்படின்னு? அதாவதுங்க இந்த ஸ்ப்ரிங்க்ளர் வந்து நடவு பண்ணுறோம்ல எல்லா பயிருக்கும் போடலாம், போடலாம். ஆனால் நடவு பண்ணுறதுலேருந்து பூக்கும் தருவாய் வரைக்கும் தான் போட முடியும். என்ன சொல்கிறீங்க? பூக்கும் தருவாய் வரைக்கும் தான் போட முடியும். பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங்க்ளர் தண்ணி விழுகும் போது பூ உந்துடும். பூ உந்துச்சுன்னா மகந்த சேர்க்க எதிர்க்காது, உங்களுக்கு பூ பிடிக்காது, காய் பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது, வெறும் செடி தான் இருக்கும். ஆனால் செடி வளரும், செடி வளரும், செடி வளரும், பூ இருக்காது. அதாவது எனி டைம் பாச்சிராப்பில் இருந்தால் கோ4 கோ5 வேலி மசாலு குதிரை மசாலு இந்த மாதிரி மாட்டு தீவன பயிர்கள், ஆடு கால்நடைகளுடைய தீவன பயிர்களுக்கு எனி டைம் ஓடலாம். ஆனால் நம்ம விவசாய பயிர்களுக்கு போகாமே பூ எடுக்கும் தட்டி தான் போட முடியும், போட முடியும். ஆனால் பூ எடுக்கும் தட்டிக்கும் போட்டாலேவும் மாசூல் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சரி, இப்போ வந்து அதனுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும், வளர்ச்சி இருக்கு. இப்போ வந்து நம்ம சொட்டுநீர் போடணும் அப்படின்னீங்கன்னா பொதுவாக வந்து கவர்மெண்ட்டில் மானியம் சப்சிடின்னு இருக்குது, மானியம் அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க கம்பெனிக்காரன் வந்து போட்டு கொடுக்குறாங்க, அது ஒரு மெத்தட். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து நான் பைப்பே வாங்குறேன் மானியத்துலன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மானியம் இப்போ நானும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஸ்ப்ரிங்க்ளர் போகணும்னு ஆசைப்பட்டானா கவர்மெண்ட் வந்து எப்படி ப்ராப்பராக மூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதாவது தலைவர் கவர்மெண்டில் நம்மளுக்கு ஸ்ப்ரிங்க்ளர் பைப் கொடுக்குறாங்க, கருப்பு பைப் கொடுக்குறாங்க. அப்போ நாகார்ஜுனா கம்பெனி, ஜெயின் கம்பெனி, ஏகப்பட்ட கம்பெனி, எல்ஜி கம்பெனி இருக்குது. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டு கொடுக்காங்க, 30 பைப்பு 5 ஸ்ப்ரிங்க்ளர் கொடுக்காங்க. அதை வாங்கி நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அது ஒரு குறைஞ்ச நாள் தான் யூஸ் ஆகுது. இப்போ இது போட்டு 5-4 வருஷம் ஆச்சு யூஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு. அவங்க கொடுக்குறது 1 வருஷம் கூட யூஸ் ஆக மாட்டேங்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள வாசர் போயிருது, லாக் பண்ணுற லாக் போயிருது. இதெல்லாம் கம்பெனிக்கார்ட்ட போய் கேட்டோம்னா இல்லை அது செட்டாக தான் வரும், அதுக்கப்புறம் வராது அப்படின்னா அப்போ அந்த பைப்பு என்ன செய்யுது, கீழே தான் போடணும். அப்போ இது ஒரு இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறத தவிர அதுக்குள்ளே சொல்யூஷன் கொடுக்க மாட்டேங்குது.
அதுக்குள்ள பேர்பாஸ் தரமடிக்குது. தந்தா தானே அந்த பொருள் வேஸ்ட் ஆகாம இருக்கும். அப்ப இந்த காசு யாரோட காசு? நம்ம மக்களோட வரிப்பணம். நம்ம காசு நம்மளுக்கு இப்படி வேஸ்ட் பண்றாங்க. வீட்டுக்கு கொடுத்து கவர்மெண்ட்ல இருந்து குடுக்கறோம்னு சொல்லி கொடுத்து வேஸ்டா சும்மா கிடக்குது. ஆமா, இப்ப வந்து அதுக்காக நீ இந்த மாதிரி மெத்தட் நான் அதை பார்த்தேன். இது வேஸ்ட் அப்படியே போகுது. நான் கலெக்டர் ஹவுஸ்ல போய் மக்கள் குறைக்கு நாள் நடந்துச்சு, அப்ப விவசாயிகள் குறைக்கு நாள் அன்னைக்கு போய் கலெக்டர் மனுவாக கொடுத்தேன். ஐயா, நீங்க நாகார்ஜுன கம்பெனில ஸ்பிரிங்லர் கொடுத்தீங்க, நான் ஒரு வருஷம் யூஸ் பண்ணிருக்கேன், மறு வருஷம் இந்த மாதிரி வாசர் போச்சு, பேர்பாஸ் கிடைக்க மாட்டேங்க, கம்பெனி கார்ட கேட்டா அப்படிதான் வரும், அதான் வரும், திருப்பி தனியா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க பண்ணுங்க கலெக்டர் சொல்லுக்கு. பரிசீலனை செய்யப்படும் சொல்லி கலெக்டர் ஒரு மனு கொடுத்தாரு. அதோட சரி, கலெக்டர் மனு கொடுத்ததுக்கு பரிசீலனை செய்யப்படும் சொன்னாரு. அது இப்ப 2-3 வருஷம் ஆச்சு, பரிசீலனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் 10 கலெக்டர் மாறிட்டாங்க, ஒன்னும் ஆகல. ஒண்ணும் இல்ல நம்ம ஏரியாவுல ஏஐஓ பாக்கணும். நம்ம ஏரியாவுக்கு ஏஐஓ இருப்பாங்க. அந்த ஏஐஓ பார்த்து எனக்கு பிவிசி பைப்பு மானியத்துல வேணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்கணும். சரிங்க, கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு உங்களுக்கு ஸ்கீம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு 10 செட்டு வந்திருக்குது, நீங்க இவ்வளவு ரூபா கட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொடுப்பாங்க. அப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பைப்பு 360 ரூபா 400 ரேட் இருக்கும், நம்மளுக்கு பாதிதான், 50% மானியம் சொல்லப்படுது உங்களுக்கு. இப்போ 38,000 ரூபா பைப்பு அப்படின்னா நம்ம 20,000 ரூபா கட்டினா போதும் தரையில பாய்ச்சது வந்து முகம் கால் கை கழுவிட்டு வெளியில போயிட்டு வரோம், வந்தோடனே முகம் கால் கை கழுவிட்டு உள்ள போறோம், அது வந்து ஒரு உடம்புக்கு நல்லாவே இருக்காது. இதே இது இந்த ஸ்பிரிங்ல விழுறது வந்து தலைவலி குளிச்சுட்டு போய் உட்காந்து சாப்பிடற மாதிரி வித்தியாசம் இருக்கு. இப்ப அதாவது ஸ்பிரிங்ல தலைவலி தண்ணி இலையில தண்ணி விழுகுதா, அப்ப அந்த கிராப் என்ன செய்யும், மழை வேற ஃபீலிங் அதுக்கு, ரெயின் என்னமா மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஃபீலிங்ல அந்த கிராப் சரிச்சரிச்சரிச்சான்னு மேல வரும். அதே மாதிரி பூ பிஞ்சு அதிகமா இருக்கும், ஈல்டு அதிகமா இருக்கும். போட்டேன் பாசி பேப்பு, இது வரைக்கும் நான் போட்டு ஒரு குண்டால் 1.5 குண்டால் எடுத்திருக்கேன், 8 குண்டால் எடுத்தேன், ஒரு ஏக்கர்ல 8 குண்டால் 3 பறி பறிச்சேன். முத பறி பறிச்சேன், 4.5 குண்டால் வந்துச்சு பாசி பேர். அப்படியே விட்டுட்டான், விட்டுட்டு மறுபடியும் அப்படியே எல்லாத்தையும் இலையெல்லாம் ஊந்துருச்சு, மறுபடியும் அப்படியே ஸ்பிரிங்லர் போட்டு தண்ணியை பாய்ச்சினோம், உரத்த போட்டோம், மறுபடியும் 2வது கிராப்புக்கு 3.5 குண்டால் 8 குண்டால் பேர் பாசி பேர் எடுத்தேன். அப்போ வந்து ஸ்பிரிங்லர் காட்டிலும் ரெயின் ஹவுஸ் போட்டீங்கன்னா இந்த ரெயின் கன் போட்டேன்னா ரொம்ப ஸ்பிரிங்லர் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதுல ரெயின் கன்னு இருக்கு, அது என்ன பத்தி பாருங்க. ரெயின் கன் வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த சின்ன சின்ன கிராப்லாம் போட முடியாது, சின்ன கிராப் பாசி பேர் உளுந்து இந்த மாதிரி கிராப்லாம் போட முடியாது. அது எப்படி பாத்தீங்கன்னா, இந்த கோ 4 கோ 5 சோளம் மக்காச்சோளம் மரப்பயிருக்கு, அதாவது சின்ன சின்ன தென்னங்கண்டுகள் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான பயிருக்கு அந்த ரெயின் கன் போடலாம். ஏன்னா ரெயின் கன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கனமழை பெய்துன்னு சொல்லுவாங்கல்ல வானிலை அலட்சிகள், அது மாதிரி அது கனமழை. இன்று மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்யக்கூடும் அப்படிம்பாங்க, அது வந்து சாரல் மழைங்கிறது வந்து ஸ்பிரிங்லர் சொல்லப்படுவாங்களுக்கு. இன்று பல சில இடங்களில் கனமழை பெய்யும் சொல்லுவாங்க, அது மாதிரி அது ரெயின் வந்து கனமழை பெய்யக்கூடியது, அதை தாங்கக்கூடிய பயிர்கள் தான் போடும், அதை தான் போடும் இல்ல. ஏன்னா அதோட இது வந்து செடி உடஞ்சிரும். ஒரு பானன் மாதிரி சோறுந்தாலும் நான் 4 கண்டி சாப்பிடுவேன், என் பையன் 1 கண்டி தான் சாப்பிடுவான், எல்லாத்தையும் சாப்பிட முடியாது இல்லையா, யாராவது எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்க முடியும். இந்த போய் பாசி பேருக்கு போய் ரெயின் கன போட்டா செடி கூட மடங்கி செத்து போயிரும். அது நீ சொன்ன மாதிரி எது எதுக்கு போனா அந்த கனமழை இந்த சாரல் மழை வித்தியாசம். சரி, இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய கால்கள் பண்றாங்க, திரும்ப கால் பண்ணி சொட்டு நீர் எப்படி போடணும் என்னன்னு கேட்டா உங்களுக்கு நான் ஐடியாக்கள் கொடுப்போம். தலைவர் அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, யாம் பெற்ற இன்றும் வையகம் பெறட்டன் இருக்கான். எனக்கு தெரிஞ்சதை 4 பேர்த்து சொல்லிட்டு நம்ம மறைஞ்சிடணுமா தவிர சொல்லப்போதுங்களுக்கு, நம்ம பட்டது யாருக்குமே பிரயோசனப்படாமல் போகக்கூடாது. ஓ,
உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சதை நான் நாலு பேர்த்து சொன்னேன்னா அவங்க நாலு பேர்த்து சொல்லுவாங்க. அதனாலதான் இப்ப நாங்களும் உங்களை மாதிரி ஆளு தேடி வந்து வீடியோக்கள் எடுத்து இதெல்லாம் ஒரு சேவிங்ஸ் தான். எனக்கு நமக்கு பின்னால இப்ப எனக்கு பின்னால வரவங்க, இந்த தம்பி ஸ்டேஜ்ல வரவங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கான்றது அவங்களுக்கு அப்ப தெரியும். அதுக்காக இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என் பையன் கேட்டுட்டு இருக்கான் நாளைக்கு அப்பா இப்பெல்லாம் செஞ்சாரு, அப்ப நம்மளும் இந்த நோக்கத்துல செய்யணும், நாலு பேருக்கு உதவணுங்கிற என்ன அவனுக்கு வரும். கரெக்ட் சொல்ற போது அவங்களுக்கு நான் பண்றது அவனுக்கு சொன்னா அவன் பழக்கவா அப்ப நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்வே தாழ்வா போயிடும். ஹைபிரிட் இப்படி போகவே மாட்டேன். ஒரே நாட்டு ரகத்துல இருக்கு. நாடு கோழி வளர்த்தாலும் சரி மீன் வளர்த்தாலும் சரி எது செஞ்சாலும் நாடு. அதாவது நாட்டு ரகங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஹைபிரிட் அவன் இறக்கி ஏன் ஹைபிரிட் இறக்கி கொடுக்கான்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இப்ப விதையில வருது, மாடு வருது, ஆடு வருது, எல்லாமே ஹைபிரிட் வருது. ஏன் ஹைபிரிட் வருது? அவன் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காண்டி அவன் ஹைபிரிட் இறக்கி கொடுக்குறான். ஏன்னா ஹைபிரிட் விதை நீங்க மறுபடியும் எடுத்து நீங்க விவசாயம் பண்ண முடியாது. ஆமா, இப்ப ஹைபிரிட்ல வந்து இப்ப பப்பாளி நாட்டு பப்பாளி பாத்தீங்கன்னா நிறைய விதை இருக்கு. ஹைபிரிட்ல விதையே இல்ல, விதை இல்லன்னு நமக்கு எப்படி கண்ணு கிடைக்க திரும்ப? இதை நம்ம மக்கள் விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம விவசாயம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இந்திய நாடு இன்னும் மேல் மேலும் உயர்ந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பான முறையில சொல்றப்படுது அவங்களுக்கு. ஏன் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வேணாங்கிறாங்க? நம்ம மரபணு காலையே அழிக்கணுங்கிறதுக்கான வேணான்னு இருக்காங்க. திரும்ப அது உள்ள கொண்டு வந்து கொண்டு வந்துட்டோம்ல இல்லையா? அதான் தம்ல போயிருந்தேன் கோழிக்கும் அப்படிதான் கொடுக்கறீங்க. இப்ப இந்த கத்திரி நட்டிருக்கல இதுல 10 டக்கர் குப்பை அடிச்சிருக்கேன். 10 டக்கர் இந்த 1/2 ஏக்கருக்குமே 1 ஏக்கருக்கு என்ன 10 டக்கர் என்ன குப்பாடிச்சு? என் வீட்டுல இருக்க ஆடு மாடு கோழி இதனுடைய சாணம் தான். ஓ, இதெல்லாம் சாணம் போன வருஷம் சாணத்தை ஒரு 5 அடி குளித்து வண்டி போட்டு வச்சிருப்பேன். அதே மாதிரி 5 அடி கொஞ்சம் 20 அடிக்கு 5 20 க்கு 5 குளித்து வண்டி போட்டு வச்சிருப்பேன். அந்த சாணங்களை மக்க வச்சு மறு வருஷம் அள்ளியில போடுவேன். அள்ளி தெளிச்சு விட்டுருவீங்க? தெளிச்சு விட்டு உலவடிக்கிறது. உலவடிச்சிருது. நான் வேற உரம் எதுவும் போட மாட்டேன். இப்ப கத்திர நட்டுக்கு முன்னாடி எல்லாம் டிஏ போடுவாங்க. என்கிட்ட எதுவும் அடி உரம் டிஏபி கூட போடுவாங்க. நான் எதுவும் கிடையாது. நீங்க வந்து இயற்கையாகவே வரீங்க. இதே இது அடுத்த வாரம் இந்த பயிரை பாருங்க, அப்படியே கரு கரு கருன்னு இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து நம்ம கத்திரி வீடியோ வந்து நீங்கள் எங்களை கண்டிப்பான முறையில் தெளிவான முறையில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரிங்க்ளர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த ஃப்ரிங்க்ளர் போட்டனால உங்களுக்கு இப்போ ஃப்ரிங்க்ளர் வந்து எல்லோரும் போட்டுருவோம். போட்டோம்னா இதில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து டேமேஜ் வரும். போட்டோடனே டப்பு டப்புன்னு அடி கொடுக்கும் செய்யும். ஸோ அப்படி ஏதாவது கஷ்டங்கள் இதில் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, இது வரைக்கும் அதில் வரல. கரெக்டாக அந்த நீ சொன்ன அடி கணக்கு போட்டாலும் உங்களுக்கு வரல. அதாவது மோட்டனுடைய கெப்பாசிட்டி, அதுலேருந்து வர்ற வெளியில் வர தண்ணியோட ப்ரெஷர், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்ளர் ஓப்பன். அப்படி வச்சுன்னா கரெக்டான ஒரு கரெக்டாக மெயின்டெயினில் இருக்கும். இதே இது நீங்கள் ஒரு பாதி 8 ஸ்ப்ரிங்க்ளர் ஓப்பன் பண்ணிட்டு மோட்டர் போட்டீங்கன்னா டப்புன்னு பைப் கொடுங்க தான். இல்லை, அதான் நாங்களும் சில இடங்களில் போட ஸ்ப்ரிங்க்ளர் போடும்போது சொல்லுவோம், பைப்புகளை நிறைய போட ஏன் கம்மி பண்ணி போடுங்க. ஆனால் அப்படி போட்டோம்னா இந்த மாதிரி கம்மி டப்புன்னு பிடிங்கிறீங்க. அவங்க வந்து செலவுக்கு யோசிக்கிறாங்க. பட் இது வந்து கரெக்டான முறையில் போட்டால் சரியாக வரணே. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிங்க்ளர் முறையில் வந்து வீடியோ எடுக்கணும்னு வந்தோம். அண்ணன் வந்து வீடியோ எடுத்து இல்லாமல் நாட்டு ரகங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அண்ணங்கிட்ட இன்னும் நிறைய வீடியோகள் இருக்குது நெல் கத்திரி அப்படின்ற அடுத்த பதிவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஹலோ ஆப் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் நாங்கள் என்ன மாதிரி வீடியோக்கள் போடணும்னு நினைக்கிறீங்க அதே கீழே கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூண்ணே. இப்போ போய் அந்த